ஸ்வேதா அவ வந்துட்டு இருக்கான் வரா. ஏய் அவ என்ன பண்றானு பாருங்க, அந்த குட்டி பிசாசு கண்டிப்பா ஏதாவது பண்ணதான் போகுது. வாட்ச் பண்ணுங்க. என்ன மறுபடியும் போராடியவ என்ன என்னடி அவ எதுவுமே பண்ணலையா? ஆமா ஸ்வேதா, அவ வேர்க்கடலை சாப்பிட்டா, சாக்லேட் சாப்பிட்டா, ஜூஸ் குடிச்சா. பாருங்க அவ என்ன பண்றான்னு பார்த்துட்டு எனக்கு திரும்ப கூப்பிடுங்க. போராடி
பெட்ரோல இங்க இருக்கிற நெய்ல ஊத்திட்டேன். பெட்ரோலா? நாளைக்கு நெய்யின்னு நினைச்சு தீல ஊத்துவாங்க. அப்படி ஊத்தும் போது கொப்புனு எரிஞ்சு யாகமும் தடைப்பட்டு நின்னிடும். அப்புறம் அந்த கல்யாணமும் நடக்காது. சரி வா. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வயசுல இப்படி எல்லாம் பிளான் போடுவான். பிளானிங்ல நம்மளையே மிஞ்சிடுவ போல இருக்கேவ. இப்ப என்ன, நாளைக்கு நடக்க போற யாகத்தை தடுக்கணும்னு நெய்யில தானே பெட்ரோல் ஊத்திருக்கா? அந்த நெய்ய அவளை வச்சு ஹோம குண்டத்துல ஊத்த வச்சு நெருப்ப அவ முகத்திலேயே அடிக்கிற மாதிரி பண்ணிடுவோம். பாத்து ஸ்வேதா, அவ சின்ன குழந்தை, அவளுக்கு ஏதாவது ஆயிட்டா? அவ மட்டும் குழந்தை மாதிரியா ஒவ்வொன்னும் பண்றா? நாம மட்டும் குழந்தைன்னு யோசிக்கணுமா? என்னால அது முடியாது. அண்ணே, நான் சொல்றது நாளைக்கு நடக்கும். அப்படி நடக்காம ஏதாவது சொதப்பிடுச்சுனா அடுத்த ஆயுதமா நான் சொன்னபடி பண்ணுங்க. இப்பவே போங்க. பூஜை ரூம்ல பூஜை திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு இல்லையா, அதுல கடைசியா ஹோமத்துல வஸ்திரதானம் கொடுக்கறதுக்காக பட்டு துணி ஒன்று இருக்கு. அந்த பட்டு துணிக்குள்ள மிளகாவையும் உப்பையும் சின்னதா ஒரு மூட்டை கட்டி திணிச்சு வச்சிடுங்க. யாகம் முடிஞ்சு துணியை நெருப்புல புரோகிதர் போட்டதும் உப்பும் மிளகாயும் வெடிக்கும். எல்லாரோட கண்ணும் எரியும். பெரிய கலாட்டா நடந்து அந்த பூஜையை நிற்கும். அத பண்ணது வெண்ணிலாவும் ருத்ராவும் தான் சொல்லி ரெண்டு பேரையும் மாமாவை வச்சு இந்த வீட்டை விட்டே அவங்கள விரட்டி அடிப்பேன். புரியுதா? உடனே போங்க.
பூஜை வேற வச்சு தொலைச்சிட்டாங்க, எனக்கு பசிக்குது, என்ன பண்றதுனே புரியல. சாமி சொல்லுங்க, ஹோமத்துல அந்த குட்டி பாப்பாவையே நெய் ஊத்த சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன அங்கிள், பசிக்குதா? ஆமா, ரொம்ப பசிக்குது ருத்ரா. இருந்தாலும் யாகம் முடிஞ்சுதானே சோறே போடுவாங்க, அத காத்துட்டு இருக்க. பூஜை ரூமுக்கு போனீங்கன்னா சூப்பரா முந்திரி பருப்பு, திராட்சை, வாழைப்பழம்னு எல்லாம் வச்சிருக்காங்க. வேணா போய் எடுத்து சாப்பிடுங்க. வச்சிருக்காங்களா? சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ்மா. வீட்டுல இருக்கிற யாருக்கும் என் கஷ்டம் புரியல. நீ சின்ன பாப்பாவா இருக்க, இருந்தாலும் என் கஷ்டத்தை புரிஞ்சுகிட்டு கரெக்டா சொன்ன. உனக்கு ரொம்ப பெரிய மனசு. சரி, நான் போய் பாத்துக்கிறேன். என்ன இது? நீங்களே நடக்க போற யாகத்தை கெடுத்துருவீங்க போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் எதையாவது திண்டுகிட்டே இருக்க வேண்டியது. இது வாயா இல்ல மாவு மிஷினா? அது இல்ல ஜிலேபி, பசிச்சது. அதான் பசிக்குதுங்கிறதுக்காக பூஜைக்கு வச்சிருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து திம்பீங்களா? நல்ல வேலை, அந்த ருத்ரா பாப்பா எல்லாத்தையும் என்கிட்ட வந்து சொல்லுச்சு. அடிப்பாவி, சின்ன குழந்தையா இருக்காளுன்னு பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்காவ. படி வாங்க வச்சுட்டாளு. அவதான் என்கிட்ட இங்க முந்திரி பருப்பு வாழைப்பழம் எல்லாம் இருக்கு, எடுத்து சாப்பிடுங்க அங்கிள் சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து என்ன மாட்டி விட்டுட்டாளா? வெச்சுக்கற அவள. இத பாருங்க, ஒழுங்கா வந்து பூஜையில வந்து கலந்துக்கோங்க. ருத்ரா பாப்பா சொன்னாலும் இவர் வந்து திங்கிறாராம். எனக்குன்னு வந்து சேர்ந்திருக்காரு. குத்துன குத்துன வயிற்றுல இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துருச்சு. ஐயோ அம்மா, எல்லாமே இஷ்டம் போச்சு.
முழுசா நாங்க மந்திரம் ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் குடும்பத்துல உள்ள நபர்கள் எல்லாரும் என் பக்கத்துல வந்து நான் தர பொருள் ஹோமத்துல போடணும். சரியா? நீங்க வாங்கிக்கோங்க. இந்தாங்க போடுங்க. ஸ்ரீ மகா கணபதயே நம ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளாங் குடுங்க. ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளாங் க்ளோங் க்ளம் கணபதயே வர வந்தாங்க. வாங்க வாங்கிக்கோங்க போடுங்க. வாங்க நீங்க வாங்க நீங்களும் கொடுங்கண்ணா நீங்களும் கொடுங்க. பாப்பா நீ வந்து நெய்ய யாகத்துல விடுமா? நெய்க்குள்ள பெட்ரோலை கலக்கிறியா? நெருப்பிப்பவும் முகத்திலேயே அடிக்க போகுது. உன் வேலை என்கிட்டயே காட்டுறியா? இப்ப என்ன ஆக போறேன்னு பாரு. குட்டிச்சாத்தான் செல்லக்குட்டி ருத்ரமா சீக்கிரமா வந்து நெய் ஊத்துங்க. வாங்க